இன்னைக்கு பேர்தே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே எல்லாருமே ஜாலியா இருங்க இன்னைக்கு நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன எக்ஸ்டென்ஷன் ஒரு சூப்பரான அனிமேஷன் படத்தை பத்தி தான் பாக்க போறோம் பொதுவாக நம்ம வாழ்க்கையில எத்தனையோ அனிமேஷன் படங்களை பாத்துருப்போம் ஆனா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கான்செப்ட்ல எந்த படத்தையுமே பார்த்திருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான படத்தை தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் ஒரு வீட்டுல அண்ணன் தங்கச்சி இருந்தா அந்த வீட்டுல சண்டைக்கு பஞ்சமே இருக்காது அதே நேரத்துல ரொம்பவும் பாசமாவும் இருப்போம் அந்த மாதிரி தான் ஒரு தீவுல அண்ணன் தங்கச்சி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருக்க விக்ரம்களை போட்டு ஒரு வழி பண்றாங்க இந்த படம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் நான் நிச்சயமா சொல்லுவேன் ஏன்னா இந்த படத்தோட கதையும் அதுக்காக அவங்க பண்ண ஸ்கிரீன் ப்ளே ஒர்க்கும் தான் சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க அது மட்டும் இல்ல படத்தோட ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு கொடுப்பாங்க பாருங்க அட்டே நாம உண்மையிலேயே இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும் அந்த ட்விஸ்ட் முக்கியமா இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஃபுல்லா உட்காந்து பாருங்க அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் யாருக்கும் சொல்லாதீங்க அது என்னன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அமுக்கி விட்டுருங்க உங்களுக்கு ஓடி புண்ணியமா போகும் இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்க ரகசியமா வச்சுக்கோங்க சரி வாங்க இந்த படத்தோட வீடியோக்குள்ள போகலாம் சாரி கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு நடுக்கடலில் ஒரு கப்பலை காட்டுறாங்க இவங்க இருந்துட்டு இருக்க காலகட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அந்த கப்பலுக்கு ரெண்டு பேருமே பக்கத்துல ஒரு தீவு இருக்கு அங்க போய் அற்புதமான விஷயம்லாம் இருக்கு அதை இப்ப போய் நாம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ அவனுக்கு மேலே ஒரு பறவை ஒன்று பறந்து போயிட்டே இருக்கும் அப்படியே கட் பண்ணி அந்த பறவையை காட்டுறாங்க ஜாலியா பறந்து போயிட்டே இருக்கும் போது ஒரு மலையில முட்டி பொத்துன்னு கீழே விழுந்துருது எந்திரிச்சு பார்த்தா ஒரு ஆமை ஒன்று இருக்கும் அதோட ஓடுக்கு உள்ள போயிட்டு

அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்கும் ஏன்னா எவங்களாம் என்னோட வீட்டுக்குள்ள வந்து கத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரே அடி நம்ம பூபி பறவை அங்க இருந்து பறந்து போய் இன்னொரு இடத்துல ஒத்துன்னு விழுந்துருது அந்த ஆமிய இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல வந்து விழுந்ததும் ஆனா அந்த இடத்துல தான் நம்ம டோனட் ஒன்று வேகமாக உருண்டு வந்துகிட்டு இருக்கும் அதுக்கு நடுவுல இந்த பூவி பறவை மாட்டிக்கிட்டு உருண்டு வந்த அந்த டோனட் அடே யாரா நீ என்னடா என் வயிற்றுக்குள்ள என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனட் கேக்குது நான் சொன்ன அட்டகாச பண்றேன் அண்ணன் தங்கச்சி அது தான் இதுல இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறான் பாருங்க இவன் பேரு எட்டு அவனோட பக்கத்தில் பக்கத்துல பிரவுன் கலர்ல இருக்கிறது அவனோட தங்கச்சி ஓப் ஓப்பு அந்த பறவைய காலை பிடிச்சி வெளியில இழுத்து அந்த பூபி பறவை இருக்கு பாத்தீங்களா அத வந்து பறக்க விடுறோம் இவங்களோட தீவுல வந்து பிளவர்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்னு நடக்க போகுது பூக்கள் எல்லாத்தையுமே வச்சு ஒரு கிரியேச்சர் ஒன்னு உருவாக்கணும்னு எல்லா டோனட்டுமே பூக்கள் சேகரிச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரிதான் நம்ம எட்டும் ஓப்பும் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற வித்தியாசமான பூக்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க மியூசிக் இந்த டோனட்டுக்கு ஃப்ளம்மஸ் அப்படின்னு பேர் ஆனால் நாம டோனட்னே கூப்பிடுவோம் அதுதான் கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பூவை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற இன்சார்ஜ் அவள் பேர் வந்து மில்லி அவகிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க ஆனால் அவன் இந்த பூக்கள் எல்லாத்தையுமே மோசமான பூக்கள் அது மட்டும் இல்லை நம்ம ஃப்ளம்மஸ் கூட்டத்திலேயே அதான் நம்ம டோனட் கூட்டத்திலேயே நீங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கிறதுலே மோசமான கூட்டம் அப்படின்னு அந்த பயப்புள்ள அவங்க ரெண்டு பேர்த்தையுமே பயங்கரமாக தீட்டிடுது நம்ம எட்டு வந்து பூக்கள் எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு தொப்பி மாதிரி செஞ்சு அழகாக வச்சிருப்பான் அண்ணா இந்த தொப்பி எதுக்குன்னு ஓப்பு கேட்டதும் அட இருக்கு பாய உள்ள உங்க அண்ணன் யார் நினைச்ச நடக்க இருக்கிற பிளவர்ஸ் பங்கன்லயே நான் தான் முக்கியமான கெஸ்ட் அப்படின்னு அவன் சொல்றான் அப்படி அது எப்படின்னு நம்ம ஓப்பு கேட்டதும் அட அது ஒண்ணு இல்ல இங்க இருக்கிற எல்லாருமே என்ன ஒரு டம்மி பேசுன்னு நினைக்கிறாங்க அவங்க முன்னாடி நான் கெத்த ஆகாம சாகவே மாட்டேன் அப்படின்னு வசனத்தை நான் இருக்கும்போது என்ன செஞ்சு அதை மாத்த போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பு கேக்குறா இங்க பாரு இவங்க நடத்துற போட்டிகள் வந்து எனக்கு எல்லாமே கை வந்த கலை அதுல நான் மட்டும் இல்ல நீயும் கலந்துக்கிற நாம ரெண்டு பேரும்

ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவனும் சொல்றான் அது மட்டும் இல்லாம எனக்கு பின்னால இருக்கிற பிளவர்ஸ் டோனட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அந்த மலைக்கு மேல கொண்டு போய் வைக்க போறோம் ஒத்துன்னு ஒரு மரம் வந்து அந்த இடத்துல விழுந்துருது என்னடான்னு பார்த்தா அது வேற ஒண்ணும் இல்ல நம்ம எட்டும் ஓப்பும் ஏன்டா ஏண்டா இங்க நாங்க எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் மரத்துல கயிறு கட்டி கட்டியாடா விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் கடற்கரையில போய் நில்லுங்க அப்படின்னு நிக்க வச்சிடறாங்க இவங்க ரெண்டு பேரும் கடற்கரையில நின்றுகிட்டு அங்க வர்ற நண்டு எல்லாத்தையுமே குச்சி வச்சு தள்ளி விட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் கடலுக்கு நடுவுல ஒரு திமிங்கலம் ஒண்ணு தெரியும் அவ்வளவுதான் இத கரைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பு கையில ரெண்டு குச்சிய வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பா இத பாத்துட்டு சரி சரி நாமளும் அதே மாதிரி பண்ணுவோம் சொல்லிட்டு எட்டு கையில குச்சிய வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கான் ஆனா சும்மா இருந்தா கூட அந்த திமிங்கலம் வராம இருக்கும் போல இவங்க பண்றத பார்த்தோன்னே திமிங்கலம் கரைக்கு வர ஆரம்பிச்சிருது கரைக்கு பக்கத்துல தான் மற்ற எல்லா டோனர்ஸுமே அந்த பிளவர்ஸ் எடுத்து வச்சு கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க அப்போன்னு பார்த்து அந்த திமிங்கலம் கரைக்கு வரவும் அலையும் அப்படியே சேர்ந்தே கூட வந்து கரையில இருக்க டோனட் எல்லாத்தையுமே தண்ணியில ஒரு ஒரே அடி அடிச்சு தூக்கி எறிஞ்சிருது இதனால அங்க இருக்கிறவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மில்லியும் ஜாக்சனும் கடலுக்கு நடுவுல இருக்கிற அந்த பாறைக்கு மேல நிக்க வச்சிடறாங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம ஓபி எட்டுக்கிட்டு சாரி கேக்குறான் சரி உடு தங்கச்சி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவனும் சொல்றான் இவங்க ரெண்டு பேருமே அந்த பாறையில உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பூபி பறவை ஒண்ணு வந்து பூவை கொடுத்துட்டு அந்த தீவுல இருக்கிற மலைக்கு மேல பறந்து போயிட்டே இருக்குது நம்ம எட்ட கூட்டிட்டு அந்த மலைக்கு மேல ரெண்டு பேருமே போக ஆரம்பிக்கிறாங்க நம்ம எட்டுக்கு மலைக்கு மேல இருந்து கீழே பார்க்கும் வந்து அடி வயிறு கலங்கிரும் இல்ல பாக்காம வா எடு அப்படின்னு சங்கச்சி சொல்லிட்டு முன்னாடியே போறா ஒரு இடத்துல நிறைய அழகான பூக்கள் எல்லாமே கொட்டி கிடக்கும் அங்க இருக்கிற பூக்கள் எல்லாமே வித்தியாசமா வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு பள்ளத்துல இருக்கிற ஒரு பெரிய பூ ஒண்ணு இருக்கிறத பாக்குறாங்க அந்த பூவ பாக்குறதுக்கு செம்ம அழகாவும் இருக்கும் சரி ஓகே இந்த பூவை நாம எப்படியாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு பெரிய செடியில இருக்கிற கொடி இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்து நம்ம ஓப்போ அந்த கொடியை வயிற்று ஓட்டையில கட்டிட்டு மேல இருந்து பொறுமையா பக்கமே அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே அந்த பூக்களை பாத்துக்கிட்டே இருக்காங்க அது பயங்கரமா ஜொலிக்குது அப்படியே பிரகாசமா இருக்குது இது பாத்துக்கிட்டே இருக்கிற அதே சமயத்துல அந்த இடத்துல பூபி பறவை இருக்குல்ல அது வந்து அந்த கொடிய கட் பண்ணி விட்டுறது அதுக்குள்ள ரெண்டு பேரும் போனதும் சும்மா சொலட்டி போட்ட மாதிரி அந்த பூல இருக்கிற இன்னொரு இடத்துக்கு ரெண்டு பேருமே போய் விழுந்துடுறாங்க ஏட்டு இது என்ன இடம் நாம எங்க வந்திருக்கோம் ஐயோ நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் போச்சு போச்சு எல்லாம் போச்சு ஆனா நம்ம ஓப்பு தான் பயப்படாத நாம உயிரோட தான் இருக்கோம் அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்ல லைட் ஒன்னு ஆன் ஆகாது அத பாத்துட்டு சோபாக்கு பின்னால போயிட்டு ரெண்டு பேருமே ஒளிஞ்சு பாக்குறாங்க அந்த இடத்துல ஒரு கெளவை ஒருத்தி வந்து ரூமை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறா நம்ம ஓப் அந்த கிளவையை சுத்தம் பண்ற மிஷினில் வந்து மாட்டிக்கிறா அதுக்கப்புறம் அவளாம் அவங்க அண்ணன் தான் அந்த மிஷினை அணைச்சு காப்பாத்துறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஒரு ரூமுக்குள்ள போறாங்க ஆனா அது ஒரு கிச்சனு உள்ள போனதுமே ஒரு கத்தி ஒன்னு அப்படியே மேல இருந்து பொத்து பொத்து பொத்துன்னு விழா ஆரம்பிச்சிருது ரெண்டு பேருமே அங்க இருந்து தப்பிச்சு பொறுமையா வெளியில போறாங்க ஆனா அவங்களுக்கு முன்னாடி ஒரு நாய் ஒன்னு படுத்து கிடக்கும் அதை இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு சோ கியூட் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த நாய் அப்படியே முழிச்சு இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்தோன்னே ஒய்யால உங்களை மாட்டேன்டா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கொலைக்க ஆரம்பிச்சிருது துண்டக்கான துணியக்கான சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து விரட்ட ஆரம்பிச்சோன்னா ஓட ஆரம்பிச்சிடறாங்க அட பாவி உன்னையா போயாலாம் நான் கியூட்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க வந்திருக்க இடம் வந்து சிட்டி அந்த பூக்களோட சக்தினால இவங்க காலத்தை கடந்து பியூச்சருக்கு வந்துட்டாங்க அப்போ ரெண்டு பேருமே அங்க இருக்கிற பில்டிங் எல்லாத்தையுமே வாய பொழந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க ஒரு பாக்ஸ்ல வந்து ஆப்பிள் இருக்கும் சரி ஆப்பிள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாயில போடுவோம் சொல்லிட்டு நம்ம தங்கச்சி அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுட்டு போது அந்த பெட்டியை ஒரு ஸ்கூட்டர் மேல வச்சுட்டு ஒருத்தன் கிளம்பி போக ஆரம்பிச்சிடறான் அண்ணா அண்ணா என்ன காப்பாத்து அண்ணா எவனோ ஒருத்தன் என்ன தூக்கிட்டு போறான் அப்படின்ட்டு சத்தம் மட்டும் கேக்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம தங்கச்சி அந்த வண்டியில வச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அடே என் தங்கச்சிடா உடுடா நில்லுடா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எட்டு பின்னாலேயே விரட்டிக்கிட்டே போறான் பாக்ஸுக்குள்ள இருக்கிற அந்த கோப்பு இருக்கா பாருங்க பின்னாடி அவங்க அண்ணன் அடிபட்டு மிதிபட்டு வந்துகிட்டு இருக்கான் ஆனா அப்படியே சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான் இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்க வித்தியாசமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான் ஆனா அவங்க அண்ணன் வந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு இடத்துல வந்து பொத்துன்னு விழுறான் அதே இடத்துல நம்ம ஓப்பும் அப்படியே பொறுமையா வண்டியில இருந்து இறங்கி நிக்கிறான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே பார்த்து பயந்து போயிட்டு ஒரு ஓரமா நிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு வந்து இது ரொம்பவே அழகா இருக்கு இது ரெண்டையும் நான் தான் வளர்க்க போறேன் ரெண்டு பேரையுமே தூக்கி கையில வச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரையுமே வீட்டுல இருந்து விரட்டினா பாத்தீங்களா ஒரு டாக் அந்த டாக் அப்படியே பொத்து நீங்க வந்து அந்த பொண்ணை குளக்க ஆரம்பிச்சிருது அய்யயோ நாயின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரையுமே கீழே போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறம் அந்த டாக் சொல்லுது என்னோட பேரு கிளாரன்ஸ் நீங்க யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க உங்களை பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்லுங்க அப்படின்னு கேக்குது உடனே நம்மளை பத்தி எல்லா விஷயத்தையுமே அந்த டோனட் இந்த நாய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எட்டும் அப்படியே பக்கத்தில் திரும்பி பாக்குறாங்க அங்க ஒரு கடையில டோனட் விற்றுக்கிட்டு இருப்பாங்க அது வேற யாரும் இல்ல நம்மளோட இனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கண்ணாடியில் முட்டி ரெண்டு பேரும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க உடனே நம்ம டாக் இங்கே பாருங்க உங்களுக்கு டோனட் வேணும்னா அப்படி கேட்க கூடாது நான் சொல்ற மாதிரி செஞ்சாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடக்காரன் கிட்ட போயிட்டு அப்படி மூஞ்ச பாவமா வச்சு அப்படி நின்றுக்கிட்டே இருப்பான் அதை பார்த்துட்டு கடைக்காரனும் சரி பார்க்கவே பாவமா இருக்க இந்த ஒரு டோனட் தூக்கி போட்டுட்டு சாப்பிடு அப்படின்னு அவனும் சொல்றான் அதை எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் வந்துட்டு கொடுக்குறான் ஆனா இவங்க ரெண்டு பேருமே அந்த டோனெட் வாங்கினதும் உள்ள இருக்கிற சாஸ் வெளியில வந்த உடனே ஐயோ செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கொப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க டே டேய் அவங்க இன்னும் சாகலடா அது ஒரு சாப்பாடு நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒண்ணும் உங்களோட இனம் கிடையாது அப்படின்னு அந்த டாக் அவங்களுக்கு புரிய வைக்க பாக்குது அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருந்து வெளியில வந்த சாஸ்ச நக்கி பாத்தோன்னே உம் ஆமா அண்ணா இது ரொம்பவே இனிப்பா இருக்குதுன்னு சொல்றான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த டாக் எனக்கு ஒரு இடம் தெரியும் நீங்க வாங்க நான் அவங்கள கூட்டிட்டு போறேன்னு ஒரு மியூசியத்துக்கு கூட்டிட்டு போறான் அங்க டோனட் சிலைகள் எல்லாமே இருக்கும் அதை பார்த்ததும் நம்ம தங்கச்சி நேரா அத போயிட்டு தொட்டு பாக்குறா ஆனா தொட்டனே சும்மா சுக்கு சுக்கான்னு ஒருங்கி போயிருது இதை பார்த்துட்டு ரொம்பவுமே பயந்து போயிட்டு ரெண்டு பேருமே திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த இடத்துல இருக்கிற கிளாரன்ஸ் தான் சொல்லுவான் நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க அது வெறும் சிலைகள் தான் உண்மை கிடையாது இறந்து போனதுக்கு அப்புறமா நினைவுக்காக இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு கிளாரன்ஸ் சொல்றான் அப்படியா கிரியேச்சர்னா என்ன நினைவுனா என்ன நாங்க எப்படி அழிஞ்சு போனோம்னு நம்ம ஓப்பு எட்டும் கேக்குறாங்க உடனே கிளாரன்ஸ் ஒரு வீடியோ போட்டு காட்டுறான் அது என்னன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கப்பல்ல ரெண்டு பேரை காட்டினாங்கல்ல அவங்க ஒரு தீவுக்கு போய்கிட்டு இருப்பாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு எரிமலை ஒன்னு வெடிச்சு அங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லா டோனட்ஸுமே அழிஞ்சு போயிருச்சு அதுக்கப்புறம் அவங்களோட எலும்புகள் மட்டும்தான் தான் கிடைச்சது அந்த இனம் அரிய வகை அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த மியூசியம்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே அந்த வீடியோல ப்ளே ஆகுது இதை கேட்டதும் எட்டுக்கு அப்படியே இந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான் என்ன பண்றதுன்னு தெரியல நம்மளோட இனங்களை எல்லாத்தையுமே காப்பாத்தணும்னு சொல்லிட்டு டாக கூட அவங்களோட வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க அப்பதான் நம்ம கிளாரன்ஸ் அவனை பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்றான் கிளாரன்ஸ் வீட்ல ஒரு ساينடிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு இந்த فلاவர்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு அவர்தான் என்னோட முதலாளி கொஞ்ச நாளுக்கு முன்னால அவரோட சயின்டிஸ்ட் லேப்ல இருக்கும்போது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு எங்க போனார்னே தெரியல உங்களை நான் அந்த லேபுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நேரா அந்த லேபுக்குள்ள மூணு பேருமே ஏமே போறாங்க உலகத்துல எந்த இடத்துலலாம் இந்த பூ இருக்குதோ அந்த இடத்துக்குலாம் நாம பயணம் பண்ண முடியும் அதுவும் ஒரே செகண்ட்ல போக முடியும் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு இந்த விஷயத்தை இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உலகத்துல எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறத இந்த டிவைஸ் யூஸ் பண்ணாதான் எல்லா நாடுகளுக்குமே போக முடியும் அப்படின்னு அங்க ஒரு பெரிய ரேக் ஒண்ணு இருக்கும் அதுல எல்லாத்திலயுமே ஒரு ஒரு ஊர் பேரா அடுக்கி வச்சிருப்பாங்க நம்ம எட்டு வகுப்பு சண்டை போட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு டிவைஸ் வந்து தட்டி விட்டுறாங்க அது பார்க்க வெங்காயம் மாதிரி இருக்குது அதை தட்டி விட்டுறாங்க அது எல்லாமே ஒரே சமயத்துல அந்த டிவைஸ்க்குள்ள மாட்டிக்கிட்டதும் அந்த இடம் முழுக்கவே பூகம்பம் வந்த மாதிரி சத்தம் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கு ஆடா பாவிகளா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம கிளாரன்ஸ் போயிட்டு அதை தடுக்க போகும்போது அந்த டிவைஸுக்குள்ள நம்ம கிளாரன்ஸ் போயிருவோம் அதுக்கப்புறம் அந்த போர்ட்டும் மூடிரும் உள்ள போன நம்ம டாக் பனி பிரதேசத்துல போயிட்டு மாட்டிக்கிறான் என்னடா இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாரன்ஸ் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல ஒருத்தன் வந்து அந்த டாக வந்து தூக்கிட்டு போய் கட்டி போட்டுறான் அப்படியே கட் பண்ணி நம்ம சயின்டிஸ்ட் லேப் இருக்கு பாத்தீங்களா அதை காமிக்கிறாங்க இங்க ரெண்டு பேருமே மயக்கம் போட்டு கிடக்காங்க அவங்க பண்ண குளறுபடினால அந்த இடத்துக்கு ஒரு நாலு விலங்கு வந்திருக்கும்

நம்மளால நடந்த பிரச்சனையை நாம தான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்கிற அந்த வெங்காய டிவைஸ் எடுத்து அதுக்குள்ள வச்சுட்டு கால மனிதன் வாழ்ந்துட்டு இருப்பான் பாத்தீங்களா அந்த காலகட்டத்துக்கு தான் இவங்க போயிருப்பாங்க கஷ்டப்பட்டு அங்கிருந்து ஒரு வழியா வெளியில வந்துடுவாங்க அவங்க கத்தியை வச்சு சும்மா சல்லு புல்லுன்னு குத்த ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லா வெங்காயத்தையுமே டெஸ்ட் பண்ணி எது எது எந்த எந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அந்த பெரிய ரேக்ல அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல தான் பர்னிங் சொல்லிட்டு இருக்க இந்த விலங்கு இருக்கு பாத்தீங்களா அது ஒரு ரெண்டு பூவை பக்கத்துல பக்கத்துல வச்சு அதுக்கு இடையில ஒரு மேஜிக்கல் பவர் வந்து உருவாகுது அந்த சக்தி உருவானதுக்கு அப்புறம் நடுவுல ஒரு தொப்பிய ஒண்ணு வச்சு அதை மறைய வைக்குது இதை பார்த்துட்டு அடே எப்படா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயங்கரமா யோசிக்கிறாங்க இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் நான் மந்திர சக்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்க மாயா ஜாதக்காரன் அப்படின்ட்டு நம்ம பர்னி சொல்றான் அப்படியே கட் பண்ணி கிளாரன்ஸ் காட்டுறாங்க அவனை ஒரு சங்கிலியில கட்டி வச்சு போயிட்டு போயிட்டாங்க அங்க இருக்கிற நாய் கிட்ட ஹெல்ப் கேக்குறான் நம்ம கிளாரன்ஸ் ஆனா அந்த நாய்ங்க இவனை பாத்துக்கிட்டு ஒரு ஆட்டை ஆட்டிட்டு இருக்கிறானுங்க அதே நேரம் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே கிளாரன்ஸ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெங்காய டிவைஸையுமே யூஸ் பண்ணி ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி கிளாரன்ஸ் தேடி இடத்துல தான் பட்டாசு எல்லாமே சும்மா டமால் டிமால்னு வெட்டிக்க ஆரம்பிக்குது அடப்பாவி என்னடா இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேருமே சயின்டிஸ்ட் லேபுக்கே வந்து விழுந்துடுறாங்க அதே நேரம் கட் பண்ணி டோனட் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த காலகட்டத்துல கொண்டு போயிட்டு காமிக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க எல்லாருமே செத்துருவாங்க அப்படிங்கறது கூட தெரியாம ஜாலியா டான்ஸ் இருக்காங்க எப்படி ஆடுறாங்க பாருங்க போது போதும் ஒரு வழியா இவங்க எல்லாருமே ஆடி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா ரெண்டு பேருமே கிளாரன்ஸ் இருக்கிற அந்த பனி பிரதேசம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க உள்ள வந்து பார்த்தா நம்ம டாக கட்டி போட்டுருப்பாங்க சங்கிலே கட் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைனோசரோட உதவியை வந்து கேக்குறாங்க அவனும் வந்ததுக்கு அப்புறம் அந்த சங்கிலே கட் பண்ணி கிளாரன்ஸ் அங்க இருந்து எல்லாருமே சேர்ந்து கூட்டிட்டு வராங்க ஆனா அங்க இருந்த நாய்கள் எல்லாமே அவங்கள பயங்கரமா விரட்ட ஆரம்பிக்குது எல்லாம் இவங்கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் எல்லாரும் இருந்து ஓடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் லேபுக்கு பத்துன்னு வந்து உழுந்துருவாங்க ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா நம்ம டைனோசரோட கால்ல மட்டும் அந்த நாய் ஒருத்தன் வசமா கடிச்சு வச்சிருவான் ஒரு வழியா கிளாரன்ஸ காப்பாத்திட்டு சயின்டிஸ்ட் லேபுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல நம்ம எட்டுக்கும் ஓப்புக்கும் வந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆர்ஐபின்னு போட்டு ஒரு போட்டோலாம் போட்டு அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருப்பான் நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே தட்டி விட்டுறானுங்க இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த நம்ம எட்டு தன்னோட தங்கச்சி மேல செம்மையா கோவப்படுறான் இது நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நீ மட்டும்தான் தான் காரணம் நீ மட்டும்தான் என் கூட இல்லாம இருந்திருந்ததுனா நான் நிம்மதியா இருந்திருப்பேன் சந்தோஷமா இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான் நம்ம எட்டு ரொம்பவே ஓப்ப திட்டிருவான் போல அங்க இருக்கிற நாலு விலங்குகள் எல்லாமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கிளாரன்ஸ் உதவியோட அங்க இருந்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டத்துக்கு நம்ம ஓப்பு கிளம்பி போகிறான் அங்க போய் தன்னோட இனம் எல்லாத்தையுமே காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு அந்த பூ டிவைஸ் வழியா போக ஆரம்பிக்கிறான் பாருங்க இவங்க இன்னும் இந்த இடத்துல ஆடிக்கிட்டுதான் இருக்கானுங்க அங்க இருக்கிற டோனட் எல்லாருமே ஃப்ளவர்ஸ் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஓப் வந்துட்டு ஒரு சங்க வச்சு ஒளி எழுப்பி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம எனமே அழிய போகுது எல்லாருமே சீக்கிரமா இங்கே இருந்து போகணும் அப்படின்னு சொல்றான் ஆனா இவன் சொல்றதை யாருமே அங்க கேட்க மாட்டாங்க நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது அப்படின்ட்டு எல்லாருமே அங்க ஜாலியா இருந்துகிட்டு இருப்பாங்க நான் சொல்றது நீங்க நம்பளைல இங்க பாருங்க இதுக்கு பேரு தான் போன் அப்படின்னு அதை எடுத்து காட்டினதும் அதுல டவர் சுத்தமா இருக்காது சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த டவர் வர வச்சாதான் இவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூக்கி கையை காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம பூபி பறவை இருக்கான் பாத்தீங்களா வந்துட்டு அப்படியே மொபைல தவுக்குன்னு தூக்கிட்டு போயிருவான் அதுக்கப்புறம் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சிட்டில பார்த்த அந்த டோனட் இருக்கு பாத்தீங்களா அதை எல்லாத்தையுமே ஒரு டூ கேஸ்ல வச்சு கொண்டு வந்திருப்பான் அதை அவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாப்பிட கொடுக்குறான் நான் சொல்றத கேளுங்க உண்மையிலேயே நான் பியூச்சருக்கு போயிட்டு வந்தேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அழிஞ்சிருவோம் அப்படின்னு நடந்த விஷயத்தைய வந்து எல்லாமே சொல்லிக்கிட்டிருக்காங்க அப்படியே கட் பண்ணி நாம எட்ட காட்டுறாங்க இப்போ ஓப்பு இல்லாம எட்டு ரொம்பவே தனிமையில ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவன் கிட்ட டோட்டி பறவை இருக்கு பாத்தீங்களா அந்த பறவை வந்து அவன் கிட்ட பேச ஆரம்பிக்குது அவங்க கிட்ட ரொம்பவே அன்பு காட்டுது அது மட்டும் இல்லாம அந்த டோட்டி பறவைய எட்டுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது தன்னோட தங்கச்சி இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு அந்த டோட்டி பறவை அவனுக்கு புரிய வைக்குது அதுக்கப்புறம் நான் போயிட்டு என் தங்கச்சிய போயிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறான் அதே சமயத்துல என்னோட எண்ணம் எல்லாத்தையுமே ஆபத்துல இருக்கு அவங்களுக்கு என் தங்கச்சியால மட்டும் இல்ல நானும் போய் காப்பாத்தணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான் இங்க நடந்துட்டு இருக்க அதே சேம் டைம்ல நம்ம தங்கச்சி எல்லாருக்கிட்டயுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது ஓப் சொல்றது எல்லாம்

மொத்தமாவே அந்த உக மாட்டிக்கிடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாருமே சாக போறீங்க அப்படின்னு அவனும் சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் நம்ம கிளாரன்ஸ் என்ன பண்றான்னா தங்கச்சியை அப்படியே ஒரு மரத்துல கட்டி போட்டு வச்சிடுறான் இப்பதான் கிளாரன்ஸ் தன்னோட ஃபிளாஷ் பேக்க ஓப்பன் பண்ணி சொல்றான் மக்கள் எல்லாருமே எங்கள மாதிரியான டாக் எல்லாத்தையுமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டோனட்ஸ்க்கு மட்டும் தான் எல்லாருமே விரும்புறாங்க நானும் ஒரு செல்லர் கூண்டில தான் ரொம்ப நாளா கிடந்தேன் என்னை யாருமே கண்டுக்கல ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் என்ன வாங்கிட்டு போனாரு அவர் தான் அந்த சயின்டிஸ்ட் அவர் என்ன வச்சு எல்லாமே செஞ்சு பார்த்தாரு ஊரு முழுக்க எல்லா நேரமும் என்ன பத்தி தான் பேச்சு நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் ஆனா அன்னைக்கு ஒரு நாள் என்னோட ஓனர் டோனட்ஸ் அப்படிங்கற உங்கள் இனத்தை தான் பார்த்தாரு அணைல இருந்து என்னை சுத்தமாவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு மறக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு அவர் அங்க இருந்த டோனட்ஸை கொண்டு சயின்ஸ் லேப்க்கு கொண்டு வந்துட்டாரு அப்போ நான் தான் அவரை ஏதோ ஒரு ஊருக்குள்ள தள்ளி விட்டுட்டு அந்த வெங்காயம் மாதிரி இருக்கிற அந்த டிவைஸையும் உடைச்சு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் நிம்மதியாகவும் இருந்தேன் உங்களோட டோனட்ஸோட தொல்லை இல்லாம அப்படியே பிளாஷ் பேக் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு தீவில் இருக்கிற அந்த விசேஷ பூ வழியா நம்ம கிளாரன்ஸ் டேரக்டா மியூசியம் வந்துடுறோம் வந்து அங்க இருக்கிற ஸ்டாச்சு எல்லாத்தையுமே பாக்குறான் அது மறுபடியுமே பழைய நிலைமைக்கு மாறிடுது அது எப்படி மாறும்னா இவன் ஏற்படுத்தின அந்த சின்ன மாற்றத்தால இங்க மாற ஆரம்பிச்சிருது அப்படியே கட் பண்ணி நம்ம சயின்டிஸ்ட் லேப வந்து காட்டுறாங்க அங்க இருக்கிற நாலு விலங்குகள் எல்லாமே லேப்ல இருக்கிற அந்த சிசிடிவி கேமரா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த கிளாரன்ஸ் சயின்டிஸ்ட ஏதோ ஒரு நாட்டுக்கு அனுப்பி இந்த வெங்காய வெட்டுனா பாத்தீங்களா அந்த புட்டேஜ இவங்க எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க அட பாவி பயில நல்லவ மாதிரி நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டானே இவன் தான் பெரிய கில்லாடி அப்படின்னு ஷாக் ஆகி அந்த சிசிடிவியை பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துல கடைசியா அவங்க சாக போகிற அந்த காலகட்டத்தை காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கல்லுல எழுதிட்டு தங்கச்சி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம எட்டு வந்து பார்க்கறான் ஏன்டி என்னடி உன்ன மரத்துல எவனா கட்டி போட்டு வச்சிருக்கான் என்னாச்சு நம்ம டோனட்ஸ் எல்லாருமே எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான் எல்லாத்தையுமே நான் சொல்ற முதல்ல இந்த கட்டை அவுத்து விடுன்னு சொன்னோன்னு அந்த கட்டை என்னெல்லாமோ பண்ணி பாப்பான் மறக்கவே முடியாது நம்ம ஸ்டார்டிங்ல கடற்கரையில வந்துச்சு பாத்தீங்களா நண்டு அதோட முயற்சியில தான் அந்த கட்டு எல்லாமே அவுக்கப்பட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சிடறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஓப்பு சொல்லுவான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் தான் கொஞ்சம் கோவப்படாம இருந்திருக்கணும் அப்படின்னு அவங்க அண்ணனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இவங்க ரெண்டு பேருமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இந்த டாக் பை தான் காரணம் அப்படின்னு நம்ம எட்டுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்றான் உடனே பக்கத்துல எழுதி வச்சிருப்பான் பாத்தீங்களா அப்படின்னு எழுதி வச்சிருக்க இருக்கிறத அழிச்சுட்டு வி ஆர் பிளேமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அவங்களோட இனம் டோனட்ஸ காப்பாத்த போறாங்க அப்படியே கட் பண்ணி கிளாரணத்தை காட்டுறாங்க டோனட் தீவுக்கு போறதுக்கு உதவியா இருக்கிற அந்த வெங்காய டிவைஸ் இருக்குல்ல அதை கட் பண்ணி போட்டோம்னா இனிமேல் அங்கேருந்து யாரும் வர முடியாது இங்கேருந்து யாரும் போக முடியாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கட் பண்ண போகிற நேரத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஃபோட்டோ எல்லாமே டோனட்ஸாக மாற ஆரம்பிக்குது அட என்னடா இப்ப தானடா டோனட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தரணும் அதுக்குள்ள நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளாரன்ஸ் நேரம் அந்த தீவுக்கு மறுபடியும் கிளம்பி போறான் அதே நேரம் நம்ம எட்டு ஓப்பும் அங்க இருக்கிற இருக்கிற கல் எல்லாத்தையுமே பொறுமையா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு கிளாரன்ஸ் வந்துட்டான் நீங்க இன்னும் தான் இருக்கீங்களா இருங்கடி உங்களோட கதையவே இப்போவே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஒத்தகன்னு வந்து நிப்பான் பாருங்க ஐயோ யாரடா சாமி இவன் இவ்வளவு பெருசு இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்து பயந்து போய் நிக்கிறாங்க அப்ப என்ன பண்றானா தன்னோட உதவிக்கு ஒரு பூதத்தை வந்து கிளாரன்ஸ் கூட்டிட்டு வந்திருப்போம் ஆனா ஒத்தக்கன்னு பூதமே கீழ இருக்கிற அந்த ரெண்டு டோனட்ஸுமே அப்படின்னு அதுக்கு கட்டளையும் கொடுக்க ஆரம்பிச்சோடனே ஆரம்பிச்சோட டோனட் ரெண்டு பேருமே சாப்பிட வரும்போது அந்த இடத்துல ஒரு ஐஸ் வண்டி ஒண்ணு

கோலையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை சும்மா தூக்கிட்டு கிருட்டு 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 சுத்தி அப்படியே தூக்கி எறிகிறான் அது பக்கத்துல ஒரு இடத்துல போயிட்டு விழுந்துருது இந்த பூதமுக்கு அறிவு இல்லையா லூசுத்தனமா பண்ணுது அப்படின்னு அங்க இருக்கிற நாலு விலங்குகளும் சொல்ல ஆரம்பிப்பாங்க இது பூதமுக்கு சம்ம கோவம் வந்துடும் அவனுக்கு பின்னால இருக்கிற கல் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருக்கான் நம்ம சின்ன வயசுல அப்படின்னு சொல்லிட்டு வக்கணங்களை போல அந்த மாதிரியே அங்க இருக்கிற எல்லாருமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை பாத்துக்கிட்டு இருந்த அந்த பூதத்துக்கு டென்ஷன் தலை பைக் ஏறி அங்க இருக்கிற கல் எல்லாத்தையுமே போட்டு வெளு வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான் ஆனா அவனுக்கு ஒரு கல் இருக்கிறனாலதான் என்னவோ தெரியல அவன் எரியத கல் எதுவுமே அவங்க மேல விழாது அதுக்கப்புறம் பின்னாடி இருந்த கல் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற டோனட்ஸ் எல்லாருமே பொறுமையா வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜாக்சன் அதுக்கப்புறம் மில்லி எல்லாருமே நாம தப்பிச்சதுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க பக்கத்துல இருக்கிற எரிமலை வெடிக்க போகுது நாம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு ஓப்பும் ஒரு அருமையான யோசனையை சொல்றாங்க அது என்னன்னா இவங்க கூட இருக்கிற டைனோசர் மலைக்கு கீழே போக சொல்லிட்டான் அதோட மூக்குல ஒரு சின்ன கொம்பு இருக்கும் அதுல கயிறு கட்டி விட்டுட்டான் மறுமுனைய வந்து மலைக்கு மேல இருக்கிற டோனட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட வயிற்றுக்குள்ள எல்லா டோனட்ஸோட வயிற்றுக்குள்ளயும் இந்த கயிறு போய் இருக்கும் ஒரே சமயத்துல அந்த எல்லா டோனட்ஸும் என்ன பண்றாங்கன்னா அப்படியே அது வழியா சறுக்கிக்கிட்டு கீழே வந்து சேர்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே சும்மா வெடி எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க கடலுக்கு நடுவுல ரெண்டு கப்பல் வந்துகிட்டு இருந்துச்சுல அவங்க டோனட்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கறத பைனா குழல் வழியா பாக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே தன்னோட கப்பலை திருப்பிட்டு அந்த தீவுக்கு ரெண்டு பேரும் வர ஆரம்பிக்கிறாங்க எட்டு ஓப்பு இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிற நேரத்துல அந்த ஒத்த கண்ணு இவங்க ரெண்டு பேருமே பிடிச்சி வாயில தூக்கி போட்டுறான் ஆனா அவனோட வயிற்றுக்குள்ள போயிட்டு இவனோட மனசு கரையிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க ஒத்த கண்ணு கண்ணு கலங்கி இவங்க ரெண்டு பேருமே துப்பி வெளியில எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மலைக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளத்தாக்கு விசேஷ செடி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போன சொன்னோட நம்ம

முன்னால போன அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே நைசா திருப்பிடுவாங்க ஆனா பின்னால வந்த கிளாரன்ஸ் அந்த பள்ளத்தாக்குல போய் விழுந்துருவான் பள்ளத்தாக்கு முழுசும் முள்ளு இருக்கிற செடிகள் அதுல இருந்து மாட்டிக்கிட்டு ஒண்ணு குத்தி அப்பா பாடுதா பாடு இருக்கணும் அதுக்கப்புறம் அங்க இருந்து பொறுமையா ஒரு வழியா தப்பிச்சு வெளியில வராங்க ஆனா ட்ரோன் வழியா மறுபடியும் நம்ம கிளாரன்ஸ் வர ஆரம்பிச்சிடறான் ஆனா எவன்டா இவன் எங்க போனாலும் வந்துகிட்டே இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி ஒரு சின்ன பள்ளத்தாக்கு வழியா கீழே குதிச்சிடுறாங்க இவங்க வந்த இடத்துலதான் அந்த ஒத்த கண்ணு தூக்கி ஐஸ் வண்டி இருக்குதுல்ல அது இந்த இடத்துல நடக்கும் அதுக்குள்ள இருந்து விசேஷ செடி ரெண்டு இருக்கும் இந்த பர்னி வந்து மேஜிக்கெல்லாம் செஞ்சா பாத்தீங்களா தொப்பியை வந்து மறைய வைப்பான் அது மாதிரியே அந்த பூக்களோட சக்தியினால அந்த தீவு முழுக்கவே மறைய ஆரம்பிச்சிருது அவங்கள பாக்க வந்த அந்த கப்பல் மாலுமிகள் இந்த தீவு மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க அப்படியே கட் பண்ணி ஃப்யூச்சர காட்டுறாங்க ஃப்யூச்சர்ல இதே இடத்துக்கு மாலுமிகள் ஒரு பெரிய கப்பல்ல போட்ல போயிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு தீவு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது அங்க வந்து மாலுமிகள் இதை பார்த்து அப்படியே மிரண்டு போறாங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் புரியல வாங்க தெளிவா சொல்றேன் அந்த தீவுல வாழ்ந்துட்டு இருக்க இவங்க அந்த காலகட்டத்தோடய தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா அவங்க எல்லாருமே தப்பிச்சிருவாங்க அதுக்கடுத்து இந்த கிளாரன்ஸ் பைபிள் இவங்க எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு வரா அந்த இடத்துல சம்ம மாசான ஒரு சீனு காணாம போன அந்த சயின்டிஸ்ட் இருக்காருல அவரு அந்த தீவுக்கு கண்டுபிடிச்சு வந்துருவாரு அப்படியே கட் பண்ணி பியூச்சர்ல என்ன ஆகுதுன்னு காமிக்கிறாங்க மக்களோட மக்களா இந்த டோனட்ஸ் எல்லாருமே கலந்து ஜாலியா வாழ ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம காணாம போன சயின்டிஸ்ட் அவரோட மனைவி அந்த ஒரு கிழவி பார்த்தோம்ல அவ கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடறாங்க அவங்க கூட பக்கத்துல அந்த ஒத்த கணனும் வீட்டுக்குள்ளேயே பதுக்கி வச்சிருப்பாங்க ஏன்னா வெளியில எல்லாம் விட முடியாத இவனா ஒத்த கண்ணாச்சு அதுக்கப்புறம் எட்டு ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பூக்களை எல்லாத்தையுமே செஞ்சு ஒரு தொப்பி வச்சிருப்பாம்ல தலையில அது தன்னோட தலையில மாட்டிக்கிட்டு தீவுக்குள்ள அப்படியே சுத்திக்கிட்டு இருப்பான் கட் பண்ணி கிளாரன்ஸ் காமிக்கிறாங்க கிளாரன்ஸ் பயப்புள்ள ஆல்ரெடி ஒரு பனி பிரதேசத்துல மாட்டிருப்பான்ல அந்த இடத்துக்கு மறுபடியும் இவனை அனுப்பி வச்சிடறாங்க இவன் அந்த இடத்துலயே மாட்டிக்கிட்டு கத்திக்கிட்டே இருப்பான் இருப்பான் அப்படியே கட் பண்ணி நம்ம எட்டு கிட்ட பாசமா பேசிச்சுல ஒரு பறவை டோட்டி அதுக்கும் நம்ம எட்டுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அவங்க வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முட்டையும் போட்டு வச்சிருப்பாங்க கரெக்டா எல்லாருமே வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த முட்டை கரெக்டா உடையிற நேரத்துல கட் பண்ணி இந்த படத்தையும் அந்த டைரக்டர் முடிச்சுடுறாரு ஒரு நிமிஷம் இருங்கடா இந்த முட்டைக்குள்ள என்னதான் இருக்குதுன்னு பாத்திரலாம் நானும் நினைச்சேன் ஆனா நம்ம டேரக்டர் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு இருங்க இருங்க படம் இன்னும் முடியல படத்துல எண்டு கிரெடிட் சீன் ஒன்னு இருக்குது வாங்க அதையும் பார்த்து முடிச்சிடலாம் நம்ம எட்டு ஓப்பு ரெண்டு ரெண்டு பேருமே தான் அந்த சயின்டிஸ்ட் லேப்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த முதல்ல இந்த தீவுல ஒரு பிரச்சனை பண்ணிச்சு பாத்தீங்களா அது இந்த இடத்துல பொத்துன்னு வந்து விழுந்துட்டு ஆமா உங்க ரெண்டு பேரும் நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க அப்படின்ட்டு அதுவும் கேட்டுக்கிட்டே இருக்கும் கட் பண்ணி இந்த படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க இதோட இந்த படம் முடிஞ்சது நீங்க நான் பேசுறது கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கடைசி வரை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ ப்ளீஸ் உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக அது இந்த மிஸ்டர் மூவி ராஜ்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்லாம் நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த படம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க சத்தியமா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு வந்து நூறு பர்சன்டேஜ் தெரியும் ஸோ பயங்கர வித்தியாசமான ஒரு ஜானர்ல தான் இந்த அனிமேஷன் படமே இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்குமே தெரியும் அப்பதான் அடுத்தடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் என்னாலையும் கொடுக்க முடியும் ஸோ வழக்கம் போல சொல்றதுதான் அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்